வரும் நாட்களில் கொரோனாவால் மிக மோசமான சூழல் ஏற்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை. மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மக்கள் உயிரிழப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு கடும் கண்டனம். டெல்லியில் 24 மணி நேரத்தில் 50 பேர் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் உயிரிழப்பு. பல மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வேகமாக காலியாவதால் மேலும் பலர் உயிரிழக்கும் அபாயம். தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்க திட்டம். இரவு நேர ஊரடங்கில் மாற்றம் உள்ளிட்ட அறிவிப்புகள் இன்று மாலை வெளியாகிறது. தமிழகத்திற்கு ரெம்டிசிவிர் மருந்து விநியோகத்தை 90% நிறுத்திய வடமாநில நிறுவனங்கள். தட்டுப்பாட்டை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் 14,000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக புகார். உச்சநீதிமன்றத்தில் 48வது தலைமை நீதிபதியாக என்.வி. ரமணா பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஓமந்தூரார் மருத்துவமனை தடுப்பூசி மையத்தில் பொதுமக்கள் வாக்குவாதம். தடுப்பூசி செலுத்துவதற்கான விண்ணப்பம் வழங்க தாமதமாகுவதாக கூறி ஆவேசம். மத்திய அரசு கொள்முதல் செய்யும் கொரோனா தடுப்பூசி மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பதால் பொதுமக்கள் பதற்றமடைந்து மருத்துவமனையில் குவிய வேண்டாம். பாதிக்கப்பட்டவர்கள் தாங்களாகவே ரெம்டிசிவர் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். 2வது ஆண்டாக பக்தர்கள் இன்றி நடந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். பிற்பகல் 2:30 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. நாடு முழுக்க கட்டுக்கடங்காமல் பரவும் கொரோனா தொற்று. இதுவரை இல்லாத வகையில் 24 மணி நேரத்தில் 2,600 மரணங்கள் பதிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.